ஓம் சாந்தி. சுயமரியாதை பயிற்சி. நான் விக்ன விநாசக் கணேஷ் ஆத்மா. நாம் அனைவரும் இந்த ஒரு சுயமரியாதை இருக்கையில் அமர்ந்து இதனை அனுபவம் செய்யலாம். ஓம் சாந்தி. நான் ஆத்மா. கடவுளின் தெய்வீகமான குழந்தை. நான் ஆத்மா. சக்திசாலியானவன். உள் சக்தியும் மனோபலமும் நிறைந்தவன். உறுதியான மனம் கொண்டவன். சுத்தமான மற்றும் தெளிவான புத்தி உடையவன். ஆன்மீக சக்தியால் நிறைந்தவன். இந்த ஆன்மீக சக்தியின் மூலம் என் உள் உலகத்தில் சில சமயம் சில காரணத்தினால் ஏற்படக்கூடிய எதிர்மறையான எண்ணங்களும் முரண்பாடான சிந்தனைகளும் மிக விரைவில் மாற்றம் அடைகின்றது. இதனால் எனக்குள் இருக்கும் தடைகள் அனைத்தும் மாறியே விடுகின்றது. இந்த மாற்றமே என் மனதை சாந்தம் ஆக்குகின்றது. சாந்தமான மனநிலையில் ஆக்கப்பூர்வமான எண்ணத்தை உருவாக்க முடிகின்றது. இந்த உயர்வான எண்ணமானது எனக்குள் ஓர் தன்னம்பிக்கையை கொடுக்கின்றது. நான் ஆத்மா. விக்ன விநாசக் ஆவேன். நானே தடைகளை அழிக்கக்கூடிய கணேஷ் ஆத்மா. ஆத்மீக சக்தியால் நிறைந்தவன். என் உள் உலகத்தில் உருவாகிய ஆன்மீக சக்தியின் அதிர்வலைகள் என் உடல் முழுவதும் பரவுகின்றது. உச்சி முதல் பாதம் வரை ஆத்மீக சக்தி பரவிக்கொண்டே இருக்கின்றது. இதன் மூலம் என் உடலில் உள்ள
நஞ்சுக்கள், அசுத்தங்கள், பலவீனங்கள் நீங்கியே விடுகின்றது. இதனால் அனைத்து உறுப்புகளும் குணமாகுகின்றது. அனைத்து உறுப்புகளும் சக்திகளை அடைந்து ஆரோக்கியமாக செயல்படுகின்றது. உடலில் உள்ள அனைத்து தடைகளும் நீங்கியே விடுகின்றது. நான் ஆத்மா விக்ன விநாஷக் ஆவேன். நானே தடைகளை அழிக்கக்கூடிய கணேஷ் ஆத்மா. என் மனநிலையும் உடல் நிலையும் தடையற்று இருக்கின்றது. இதன் மூலம் என்னிடமிருந்து வெளிப்படும் ஆன்மீக சக்தியின் அதிர்வலைகள் நான் வசிக்கும் இடத்தின் வாயுமண்டலத்தை சக்திசாலியாக ஆக்கிவிடுகின்றது. இதனால் எனது வீட்டில் இருக்கும் அனைத்து தடைகளும் நீங்கிவிடுகின்றது. என் வீடே ஒரு அழகான உயர்வான அதிர்வலைகள் கொண்ட கோவிலாக மாறியே விடுகின்றது. நான் ஆத்மா விக்ன விநாஷக் ஆவேன். நானே தடைகளை அழிக்கக்கூடிய கணேஷ் ஆத்மா. என்னிடமிருந்து வெளிப்படும் ஆன்மீக சக்தியின் அதிர்வலையானது எனது தொடர்பில் வரக்கூடிய ஆத்மாக்கள் மேலும் எனது சம்பந்தத்தில் வரக்கூடியவர்களின் வாழ்க்கையில் ஏற்படும் தடைகளையும் நீக்கி அவர்களது வாழ்விலும் ஒரு மாற்றத்தை உருவாக்குகின்றது. அவர்களும் என்னை போலவே சக்திசாலியாக ஆகுகின்றார்கள். நான் ஆத்மா விக்ன விநாஷக் ஆவேன். நானே தடைகளை அழிக்கக்கூடிய கணேஷ் ஆத்மா. என்னிடமிருந்து வெளிப்படும் ஆன்மீக சக்தியானது என் சமுதாயம், எனது நாடு, என் உலகம், பிரபஞ்சம் மேலும் இயற்கையில் உள்ள அதிர்வலைகளை உயர்வாக ஆக்கிவிடுகின்றது.
இதன் மூலம் தமோ பிரதானமான உலகம் சதோ பிரதானமாக மாறுகின்றது. இதனை நான் காட்சியாக பார்க்கின்றேன். என் ஆன்மீக சக்தியின் அதிர்வலைகளை நாலாபுறமும் பரவ செய்விக்கின்றேன். நான் ஆத்மா விக்ன விநாஷக் ஆவேன். நான் ஆத்மா தடைகளை அழிக்கக்கூடியவன். நான் ஆத்மா ஆன்மீக சக்தியால் நிறைந்தவன். நானே தடைகளை அழிக்கக்கூடிய கணேஷ் ஆத்மா. நான் கடவுளால் ஆசிர்வதிக்கப்பட்ட தெய்வீகமான குழந்தை. நான் கடவுளின் சர்வகுண சம்பூர்ண சம்பன்ன ஃபரிஸ்தா. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.